கட்டப்பா ஏன்பா பாகுபலியை கொன்னாரு? ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிருச்சு. இன்னையிலேருந்து என்னால் நிம்மதியாக தூங்க முடியும். டோட்டலி வர்த் த வெயிட்டுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த படத்தை பார்த்தோன்னு புரியும். அது படத்தில் அப்படியே பிரம்மாண்டத்தை திணிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்டாக 100 பிரம்மாண்டத்துக்கு கொடுக்கலான்னா இதில் வந்து ஒரு 500 கொடுக்கலாம். இன்னொரு சூப்பர் விஷயம் என்னென்னா, அந்த பழைய பாட்டிலேருந்து ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டாமல் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகிறார் ராஜமௌலி. அண்ட் இந்த படத்தில் நிறையா எமோஷன்ஸோடு விளையாண்டுருக்காரு. அண்ட் நிறையா இடத்துல லைட்டாக ஃபீல் ஆகிடுது. எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க ரோல்ஸை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப தூக்கி கொடுக்குறது மியூசிக். ரொம்ப சூப்பராக இருக்குது மியூசிக். ரொம்ப அப்ரப்டாக எங்கேயுமே இல்லை, பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகுது மூவியோட. அண்ட் ராணா அண்ட் பிரபாஸோட பாடியை பர்ஃபெக்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுது இந்த மியூசிக். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் கேரண்டீடுங்க. அனுஷ்கா வந்து ஃபஸ்ட்டு மகிழ் மதிவுக்குள்ளே வர சீன். அண்ட் இன்டர்வல் பிளாக் சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 5 இயர்ஸில் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்ஸ். செகண்ட் ஹாஃப் என்னென்னா, போக போக நீங்கள் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அமேசிங்காக இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சிஜிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம நிறையா இந்தியன் மூவிஸில் பார்த்தோன்னா வந்து சிஜினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலை இருந்துச்சுன்னா அது மலை மாதிரி இருக்கும், ஆனால் இதில் மலையே தெரியுது. கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப டிராகி. கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம், பிகாஸ் நம்ம கிளைமேக்ஸே ஒரு படம் ஃபீல் வருது. அண்ட் த கிளைமேக்ஸ் வார் சீன் ஆல்சோ கொஞ்சம் ஓவர் பில்டப் விட்டாங்க. பட் இட்ஸ் டோட்லி ஓகே, பிகாஸ் அது வரைக்கும் மூவி இஸ் டோட்லி கிரேட். ஈவன் த கிளைமேக்ஸ் இஸ் நைஸ், பட் என்ன கொஞ்சம் இழுத்துட்டாங்க அவ்வளோதான். ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் பிரபாஸ் அண்ட் ராணா, அப்படியே பர்ஃபெக்டாக அவங்க கேரக்டரை வாழ்ந்துருக்காங்க. அனுஷ்கா செம்மையாக பண்ணியிருக்காங்க அவங்க ரோலை. சத்யராஜ் ஒன் ஆஃப் த கீ கேரக்டர்ஸ், சான்ஸே இல்லை. ஹி ஸ்டில் ப்ரூவ்ட் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பற்றி எனக்கு இன்னும் வரமாட்டேங்குதுங்க, பெருமையாக தான் சொல்லிகிட்டே இருப்பேன் எனக்கு. ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் என்னென்னா வந்து 4 out of 5. தேங்க்யூ, திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள், டவுன்லோட் பண்ணி பார்த்துறாதீங்க. பிகாஸ் அந்த பிரம்மாண்டம் தான் இந்த படமே, அதை உங்களால் வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ அகெயின், பாய் பாய்.